ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப டிஃப்ரெண்டான ஆட்டுக்கால் சாம்பார் எப்படி செய்ய போறோம்னு தான் பார்க்க போறோம். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு பாருங்க. ஓகேவாங்க, இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நாம முதல்ல ஆட்டுக்கால் சாம்பார் செய்யறதுக்கு 6 ஆட்டுக்காலை நல்லா மஞ்சத்தூள் போட்டு அலசி எடுத்துட்டு வந்திருக்கோம். அதை குக்கர்ல போட்டுக்கலாம். அடுத்ததா வெள்ளை மொச்சை, இந்த மாதிரி வெள்ளை மொச்சை எடுத்து சாம்பாருக்கு போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். கருப்பு மொச்சையை விட வெள்ளை மொச்சை சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளை மொச்சையை நல்லா அலசி குக்கர்ல சேர்த்துக்கலாம். ஆட்டுக்காலையும் மொச்சையும் வேகிறதுக்காக ஒரு 1 லிட்டர் போல தண்ணி நிறைய ஊற்றிக்கங்க. அப்போதான் மொச்சையும் ஆட்டுக்காலும் நல்லா மசிஞ்சு சூப்பராக வேகும். இப்போ 1 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்ததா 1 டேபிள்ஸ்பூன் போல மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 விசில் இல்லாட்டி 12 விசில் போல விசில் விட்டுக்கங்க. ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட ஆட்டுக்காலும் மொச்சையும் 3/4% வெந்துருச்சு. இதே குக்கர்ல 10 பல் பூண்டு போல எடுத்துக்கங்க. அதே போல 5 சின்ன வெங்காயம், 5 பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாம். குக்கர்ல போட்டாச்சு எல்லாத்தையும். அடுத்ததா 3 தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கங்க, அதையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. அடுத்தது துவரம்பருப்பு, 2 கப் அளவு துவரம்பருப்பு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. நாம் எடுத்து வச்சிருக்க துவரம்பருப்பு இதில் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ போட்ட 2 கப் துவரம்பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததா பருப்பு கரையிறதுக்கு 2 விசில் விட்டாச்சு. இந்த மாதிரி 2 விசில் விட்டீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சிரும். இப்போ நம்ம போட்ட ஆட்டுக்கால் நல்லா பக்குவமாக வெந்திருக்கு. எடுத்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பக்குவமாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. குழம்பு வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அகலமான பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றினீங்கன்னா நல்லா இருக்கா. இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்க ஆட்டுக்கால் பருப்பை அதோட சேர்த்துக்கலாம். அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ குழம்பு பாருங்க, இப்போ நல்லா தண்ணியான பக்குவத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் நாம சாம்பாருக்கு மசாலா போட்டுக்கலாம். மசாலாவுக்கு 2 டேபிள்ஸ்பூன் போல தாராளமாக மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. அடுத்ததா 1 டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க குழம்புக்கு ஏற்ற மாதிரி. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கேற்ற மசாலா போட்டாச்சு. மசாலா போட்டு நல்லா வேக விடுங்க, 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வேகட்டும். இப்போ அடுத்ததா கரைச்சி வச்சிருக்க 1 லெமன் சைஸ் புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கும் போதே ஊற்றிக்கோங்க. இந்த சாம்பாரை பொறுத்தவரையும் புளித்தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து ஆட்டுக்கால் சேர்த்துருக்கறனால கொஞ்சம் திகட்டிக்கிட்டு இருக்கும். புளித்தண்ணி ஊற்றினீங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததா சாம்பாரை தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சாச்சு. கடாயை நல்லா சூடானோடனே 4 டேபிள்ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கலாம். அடுத்ததா 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க. இப்போ 2 நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க 3 வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை போட்டுக்கிட்டு கருவேப்பிலை நல்லா முருகு முருகு வதங்குறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் சாம்பாரில் சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக. இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.